ரோல் கேமரா சவுண்ட் ஆக்ஷன் ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்விம்மிங் பண்ணிட்டு தான் எல்லாருமே வந்துருப்பீங்க இங்கே வெளில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வந்தோம் தேவராஜ் சொன்னாங்க அவரோட ஃபேமஸ் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நைட் ஆனால் பயங்கரமாக இருக்கும் அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணதுக்கு ஏன்னா இவ்வளோ ரெயின்ஸில் இவ்வளோ ஃப்ளட்ஸில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேன் உமன் ரிலேஷன்ஷிப்பை வந்து டிஸ்கஸ் பண்ணுற ஃபிலிம்ஸ் ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு ஒரு ஃபிலிம்ஸ் வரும் லைக் எப்படி சொல்கிறது ஒரு டைமில் ஸ்ரீதர் சார் அப்புறம் மணி சார் அதுக்கப்புறம் வந்து செல்வராக்வன் சார் அந்த மாதிரி நிறைய டிரெக்டர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான மேன் உமன் ரிலேஷன்ஷிப்ஸுடைய மாடர்ன் டேக் எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஜென்ரேஷனில் இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு மாடர்ன் டேக் ஆன் லவ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம் ஒரு இமோஷ்னலான ஃபிலிம் வெறும் ஃபன்னு கமர்ஷியல் அப்படின்ற ஒரு படம் கிடையாது ஒரு ஸ்ட்ராங்காக யாரையுமே வந்து ஒரு ப்ரீச்சியாகவும் இருக்காது இவங்க தப்பு இவங்க சரி அப்படின்லாம் இருக்காது எல்லாருக்குமே கிரே இருக்கும் லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும் நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும் அக்ரெஷன் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே ஒரு ஃபிலிமில் ப்ரீச் பண்ணாமல் இருந்து ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்க்குற மாதிரி அந்த கேரக்டர்ஸை வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபிலமாக இருக்கும் பர்ஃபார்மென்ஸாகவும் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு என்னுடைய ரெகுலர் பாடி லாங்குவேஜ்லருந்து உடச்சி பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது முதல் நன்றி இந்த படத்தில் வந்து டில்லி சாருக்கு தான் சொல்லணும் ஏன்னா அவரில் தான் அந்த படம் நடந்துச்சு அவர் தான் ஹி ஆப்டட் ஃபார்மி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூன்று படங்கள் சேர்ந்து பண்ணுறோம் அடுத்தடுத்த படங்கள் ஷூட்டிங்கில் இருக்கு சாரோட ஐம் ரியலி ரியல்த்ஃபுல் டெலிஸார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலம் நானும் நிறைய டெபியூட்டன் டெரெக்டர்ஸை நம்பியிருக்கேன் நான் கம்போஸராகவே நிறைய டெபியூட்டன்ஸோட ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஆக்டராக வந்து ஒரு பதினஞ்சு டெபியூட்டன் டேரக்டர்ஸ் கம்போஸராக ஒரு பதினஞ்சு டெபியூட்டன் டெரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் தொடர்ந்து டெபூட்டன்ஸுக்கு சான்ஸ் தரீங்க தட்ஸ் ரியலி கிரேட் திங் ஐ திங் ஆர் பி சௌரி சார் அப்புறம் ஒரு டெபூட்டன் நம்பி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க தட்ஸ் ரியலி ரியலி கிரேட் டில்லி சார் ஹோப் யூ கெட் மோர் அண்ட் மோர் ஃபேம் அண்ட் லாரல்ஸ் அண்ட் மணி அப்புறம் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற சக்தி சார் அவர் டார்லிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கேன் ஸோ அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சென்சிபிள் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுவார் க்ளீனாக ஃபோன் அடித்து சொல்லிவிடுவார் இது ஒர்க் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது எதுவாக இருந்தாலும் சொல்லிவிடுவார் எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்காது ஸோ ஐம் ரியலி ஹாப்பி சக்தி சார் சார் ஸோ சரிடா அவரும் படம் பார்த்துட்டு இதை சொல்லும்போது எனக்கு இன்னும் ஒரு ஒரு ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது And uh, congrats Satish, Tripi. Again, uh, uh, I am working with a debutant director. ியலலி ரியலி ஹாப்பி தட் அவருக்குன்னு ஒரு தனி ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்குது அதாவது ஃபிலிம் லாங்குவேஜுன்றது வந்து சில ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து எப்படி மணி ஒரு தனி ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கும் சில்வராக சருக்கு இருக்கும் வெற்றி மாறன் இந்த மாதிரி தனித்தனியாக ஃபிலிம் லாங்குவேஜ்ன்னு ஒன்று இருக்கும் இவங்க ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும் இப்படி ஒரு எடிட் ஸ்பேஸில் இருக்கும் இப்படி ஒரு விஜுவல் ஸ்பேஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அது மாதிரி சத்தீஷ்க்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்குது ஸோ அது வந்து ஒரு ஸ்டைலாக இருக்கும் அதை மேபி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இப்படி இப்படி இந்த எடிட்டில் இருக்கணும் இந்த மியூசிக்கில் எப்படி இருக்கணும் கேமரா இப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பேட்டர்னாக வரும்னு நினைக்கிறேன் இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் ஃபார்மேட் விச் யூ கேன் லுக் அப் டூ அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்ட்ராங்கான டிரெக்டர் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் விஷஸ் சதீஷ் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்ரி ஆக்டர் அதாவது நிறைய நியூ கமர்ஸ் இருக்காங்க அது பாய்ஸ் அங்கே இந்த இந்த பேச்சுலர் லைஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியுதுன்னா அது கன்ஃபார்மாக எல்லாம் புது பசங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு கேங்காக நடிச்சிருக்காங்க த ஹோல் பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் தேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த ஆல் த லேடி இந்த ஃபிலிம் எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தனமம்மாவாக இருக்கட்டும் அவங்க குற்றவையாக இருக்கட்டும் அவங்க யூடியூப் டீம்லேருந்து வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க தேவ்டன் அ வெரி வெரி நைஸ் ஜாப் திவ்யா வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டைமர் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஃபிலிம் கிடைக்கிறது இல்லை ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வெரி ரொம்ப ரேராக சில ஹீரோயின்ஸ் வில் கெட் தட் கைண்ட் ஆஃப் அன் என்ட்ரி ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேஸில் கிடச்சிருக்கு அவங்க எப்போவுமே ஒரு ஒரு பயத்திலே இருப்பாங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா இது மானிட்டரில் போய் பார்ப்பாங்க யோசிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள் இட் பி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் ஷீஸ் ஆன் அ வெரி நைஸ் ஜாப் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹவ் அப்படின்னா வெரி வெரி நைஸ் ஜாப் பக்ஸன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க முனிஷ்கா சார் நான் வேற யாராவது ஆக்டர்ஸை மறந்துருந்தேன் ராகுல் எவ்ரி ஒன் ஸோ அப்புறம் அசாரோடைய ஒர்க் இஸ் லைக் ரியலி ரியலி குட் ஒரு அகெயின் ஒரு டே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கோரியோகிராஃபர் தொடர்ந்து ரெண்டு படங்கள் வந்து கம்ப்ளீட் சிங்கிள் கார்ட் பண்ணியிருக்காரு எனக்கு இந்த படமும் செல்ஃபின்ற படமும் சிங்கிள் கார்ட் பண்ணியிருக்காரு ஐ எம் ரியலி ஹாப்பி அசார் கூட ஒர்க் பண்ணுறது ஈஸ்வர் சார் ஈஸ்வர் சார் வந்து நான் ஆல்ரெடி நாச்சியார் ஒர்க் பண்ணேன் நாச்சியாருக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹம்புள் அண்ட் ஒரு டிரெக்டர் ஃப்ரெண்ட்லி கேமராமேன் ஒரு ஒரு இன்னும் ஒரு ஒரு பத்து ஸ்டெப் அப்படியே மேலே போயிட்டே இருக்கார் அவர் ஒரு ஒரு படத்துலேயே கர்ணனில் ஒரு லெவல் போனார் பேச்சுலரில் ஒரு லெவல் ஆஃப் ஒர்க் இருக்குது அடுத்து வந்து ஒரு பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணுறாரு ஸோ ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட் வித் ஈஸ்வர் சார் ஐ திங்க் ஹீஸ் இஸ் கோனா மேக் இட் ரியலி ரியலி பிக் சச் டெரிஃபிக் கேமராமேன் அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண அந்த கேமரா அசிஸ்டன்ஸு லைட்மென் அந்த கேமரா டீமு அதே மாதிரி இந்த ஃபிலிம்ஸ் எடிட்டர் சேன் லோகேஷ் வந்து சச் அ டேலண்டட் எடிட்டர் ரியலி ரியலி குட் நான் ஆல்ரெடி சிவ சிவப்பு மஞ்சள் பற்றி ஒர்க் பண்ணேன் அவ் எடிட் ஸ்பேஸில் வந்து இப்போ ஒரு ஒரு டைமில் ஒரு ஒருத்தர் ஃபேமஸாக இருந்தாங்க ஆண்டனி ஒரு டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அவருடைய கட்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு நான் இப்போ வந்து நான் ரொம்ப சேன் லோகேஷுடைய எடிட் ஸ்டைலுக்கு வந்து எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு லுக் இஸ் காட் இஸ் ஓன் ஸ்டைல் சிவப்பு மஞ்சள் பச்சையிலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ராட்சசன் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர் இட்ஸ்ட் வெரி நைஸ் ஜாப் ஒரு லைவ்னஸ் ஒரு ஃபிலிம்குள்ளே எடுத்துகிட்டு வரது ரொம்ப கஷ்டம் அது வந்து வால் ஒரு டீமாக தேட் இட் டுகெதர் அதுக்கப்புறம் சித்துக்குமார் சித்துக்குமாரோட ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இது செகண்ட் டைம் சிவப்பு மஞ்சள் பச்சையை ஒர்க் பண்ணாங்க வெரி வெரி சாஃப்ட் வெரி வெரி என்ன சொல்கிறது சின்ன பையன் மாதிரி யார் வேணால் கூட்டு போய் ஏமாற்றிட்டு கூப்பிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு பையன் வச்சு செஞ்சுருக்காரு சதீஷ் அப்படின்னு சொன்னாங்க நான் தப்பிச்சிட்டேனே மாட்டிக்கிட்டேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு சச்ச டேலண்டட் பாய் அது லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க